Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். வேலை வாய்ப்பு யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வெளியிடுறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஜாப். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, 2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜாப் பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதில் என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன லிஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் 10 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸில் 20 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் அண்ட் மெட்டானிக் இன்ஜினியரிங்கில் 10 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட்டில் 20 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. லீகலாக 20 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க, எந்தெந்த கேஸ்ட் வைஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட்டில் எஸ்சியில் 15 பேர் எடுக்கிறாங்க, எஸ்டியில் 7 பேர் எடுக்கிறாங்க, ஓபிசியில் 27 பேர் எடுக்கிறாங்க, இடபிள்யூஎஸில் 10 பேர் எடுக்கிறாங்க, ஜென்ரல் யூஆரில் 41 பேர் எடுக்கிறாங்க. மொத்தமாக 100 பேர் வருது. பிடபிள்யூபிடியாக இருந்தால் மட்டும் வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஇ இல்லைனா பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிஆர்னா 55% எடுத்துருக்கணும், மற்றவங்களாம் 60% எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட போஸ்ட் கிராஜுவேஷனின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா பிஜிடிஎம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா பிஜிடிஎம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன முடிச்சிருக்கணும், கேரக்டர் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லைனா பிகாம் வித் 60% மார்க்கோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிஆர் இருந்தால் 55 இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்காம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைலில். அப்படி இல்லைனா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கெமிக்கல் இன்ஜினியர் மெட்டட்ரானிக் இன்ஜினியருக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கு 11 சப்ஜெக்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்குறாங்க. இதுக்கு பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லைனா ஐடி கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக் முடிச்சிருக்கணும் இல்லைனா டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 60 மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55 இருந்தாலும் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சயின்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா எம்இ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லீகலில் என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா எடுக்கிறாங்க, அதோட மாஸ்டர் டிகிரி இன் லா எடுக்கிறாங்க, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 2 இயர்ஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா ஜர்னலிஸ்ட்டுக்கு என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுமே 60% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். மினிமம் 21 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த ஜாபுக்கு உண்டு. எஸ்டி எஸ்சிக்கெலாம் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க, பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க, விடோ டிவர்ஸ்ட் உமன் செப்பரேட் ஆனவங்களுக்குலாம் 9 இயர்ஸ் கொடுக்குறாங்க, பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸில் எக்ஸிட் ஆனவங்களுக்கு 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க, பர்சனல் டிசபிலிட்டி ஆப்ரேஷன் டூரிங் த ஹாஸ்பிலிட்டி ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிக்கும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இல்லாமல் மற்றவங்களும் 1000 ரூபாய் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வித் ஜிஎஸ்டியோட. சப்போஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா 250 ரூபாய் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15, 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, 2024 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்தது பேமெண்ட் ஃபீஸ் பண்ணணும், அடுத்தா ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சர் சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர் 1 கேண்டிடேட்டுக்கான அப்ளிகேஷன் இருக்குது, அதை ஃபில் பண்ணி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க.
என்னென்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், அடிஷ்னலாக ஆக்சஸ் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ்லையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ், 250 மார்க் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது ஸ்பெஷலிஸ்ட்டுக்கானது. இப்போ ஜென்ரலிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்க்குறாங்க. சேம் அதே டியூரேஷன் தான், 200 கொஷின்ஸ், 250 மார்க்குக்கு 150 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டோட ஃபர்ஸ்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள், மொத்தம் 40 பேஜஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கான ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வேலை தேடிட்டுருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றியும் போட்டுட்டு வரோம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைனா வேலை இல்லாமல் இருக்கீங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஓகே, நீங்கள் வேறு ஒரு வேலையும் செய்ய ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வேலையை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க.